வணக்கம். இன்றைக்கி ஓபந்தூர் ஹாஸ்பிட்டலேருந்து இந்த பத்திரிகையாளர் சங்க விழாவில் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக பர்மிஷன் வாங்கி வந்தேன். இப்போவும் என்னால் உடலில் சரியில்லை, மேடையில் என்னோடனே அந்த வெறி வந்துட்டு பேசுகிறேன். இப்படி ஒரு விழாவில் உண்மையிலே எனக்கு பெரிய கிஃப்ட்டு. இன்றைக்கி போண்டாமன்னு ஒருத்தன் இருக்கிறேன்றதை உலகம் பூரா கொண்டு சேர்த்ததே பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் தான். நீங்களாம் இல்லையாண்டா என்னை காணாமல் மறைச்சிருப்பாங்க. மீண்டும் நான் நடிக்கணும், வரணும், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா என்னை படையப்படி புஷ் பண்ணி கொண்டு வரலாம். இந்த வாய்ப்பை அடித்த கவிதா மேடத்துக்கு, தலைவி கவிதா மேடத்துக்கு நன்றி சொல்கிறேன். வீடு தேடி வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற வாங்கினாங்க. வந்தோடனே என் கை நீர பணத்தை கொடுத்துட்டாங்க. பத்திரிகையாளர்கிட்ட நான் காசு வாங்கிக்கிறது முதல் தரம். இந்த நன்றிக்கு நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். இப்போ இங்கேருந்து நாளைய காலையில் நான் ட்ரீட்மெண்ட்டு போய் ஆகணும். ஒம்பந்தூருக்கு உடனே 3 மாதத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, டாக்டர் சொல்கிறாரு. டயலஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மெஷின் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரிலீஃப் பண்ண வரைக்கும் கஷ்டம். தனுஷ் சார் முதல் முதல் கேள்விப்பட்டோடனே விஜயசேதுபதி சார் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. தனுஷ் சார் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. தனுஷ் சார் விஜயசேதுபதி சார் ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் பாண்டிச்சேரியில் அவங்க 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. சமுத்திரக்கணி சார் 50 ரூபா கொடுத்து விட்டார். சின்னத்திர சங்கத்துலேருந்து வந்து 20 ரூபா கொடுத்தாங்க. நடிகர் சங்கத்துலேருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. மற்றபடி எல்லோரும் செய்கிறதுக்காக நிறைய உலகம் பூரா இருக்க நண்பர்கள் ரசிகர்கள் வாரி வழங்கியிருக்காங்க ஐயா. அதேமாதிரி மீடியா நம்ம ஆனந்த விகடன் ப்ரோக்ராம் 1000 ரூபா கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர் சங்கத்தால் பணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலன்னா நான் இன்றைக்கி இருந்துக்க மாட்டேன். என்ன சம்பாதிச்சு ஒன்றும் சேர்த்து வைக்கட்டேன். இல்லைங்க, அவர் வர இல்லை வர்றேன்னு சொன்னேன். அவர் வராட்டிக்கு அவரை வச்சு தானே உலகம் பூரா தெரியும். அது போதுங்க. வடிவேல் இல்லைன்னா போண்டா போய் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் நீங்கள் தான் மெயினு, வரட்டும், கொடுத்தா கொடுக்க. ஆ, நிறைய பேர் கேட்குறாங்க, அவர் கேட்கல. வடிவேல் சார் இன்றைக்கு விவேக் சார் இருந்திருந்தால் எனக்கு கதையே வேறு. அதேமாதிரி விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்தன் இருந்திருந்தால் நான் யார்கிட்டையும் கையாள வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு குட்டி எம்ஜிஆர். அதே மாதிரி நம்ம இவர் விஜயகணேஷ் சார், இந்த தமிழ் திரை நடிகர்கள் சங்கம் சொல்லி மதுரையிலேருந்து பாவம் அவங்க ஒரு நாளைக்கு 300-200 ரூபா வாங்குறவங்க ஒரு 25 ரூபா சேர்த்து கொண்டு ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் என் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியும். ஆட்ட தொழிலாளர்கள்லேருந்து மூடத்தொப்புலேருந்து எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வேணான்னாலும் விடுறாங்க. இல்லை, அவங்க அன்பை நான் வேணான்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி நான் சந்தோஷமாக செலவு பிரச்சனை இல்லாமல் இருக்க காரணம் ஒன்று. அடுத்து நான் தனியார்கிட்ட போகாமல் ஓமந்தூருக்கு போனால் காப்பாற்றப்பட்டேன். முதலமைச்சர் வந்து இப்போ கிட்னி மாத்திரையை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. மா சுப்பிரமணியா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தது இல்லாமல் டெய்லி என்னை ட்ரீட்மெண்ட்டை பற்றி கேட்டுகிட்டே இருக்காரு. அவங்க பர்மிஷனில் தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். அது வாழ்க்கையில் நான் எந்த கட்சியாக இருந்தாலும் பார்க்காம ஒரு கலைஞர்ல எனக்கு முதலமைச்சர் உதவி செய்திருக்காரு. அதேமாதிரி ஏரியங்கிலேருந்தும் என் தலைமை கழகத்தில் தீபாவளிக்கு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. ஜெயக்குமார் ஐயா அமைச்சர் வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனார். வின்சன் ஐயா வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. எடப்பாடியா ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி நான் வந்து இன்னும் என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் கடவுளேன்ட்டு. இல்லை, காப்பாற்றப்படணும்னு சொன்னால் அந்த நாளில் வந்து படங்கள்லாம் ஹீரோக்கள் வந்து நிறைய ராம ஆர்டிஸ்ட் 10 பேர் இருக்காங்களா? இடிச்சபடி செல்வராஜ் இருக்காரா, பசி நாராயணன் இருக்காரா, வெள்ளச்சுப்பையா இருக்காரா, இந்த மாதிரி எல்லோரும் கேட்பாங்க எஸ்என்எஸ்கேயில் இருந்தே. ஆனால் இப்போ உள்ள ஹீரோக்கள் வந்து இந்த நான் வடிவோடு இருந்த வரைக்கும் தான் பிஸியாக இருந்தோடய. அப்புறம் படங்களில் இவ்வளோ ஹீரோக்கள் யார் நடித்தா என்ன, நம்ம காசு வந்ததா, சம்பளத்தை வாங்கினோமா, போட்டோமா, படம் ஓடிச்சோ ஓடையில, அதை பற்றி கவலையெல்லாம் போகிறாங்க. அதனால் விஜயகாந்த்லாம் படம் ஓடையிலன்னா ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஹீரோக்கள் கையிலையும் டைரக்டர் கையிலையும் தான் இருக்குது. பெரிய ஹீரோக்களை வச்சு எடுக்கிறவங்க 10 பேர் 20 பேர் வேலை குழு இப்போ போகிறாங்க, ஆடிஷன் பண்ணுறாங்க. சினிமாவே அழிஞ்சு போச்சு. போய் என்ன நிலைமை ஆகும்னு தெரியாது. இந்த யூடியூப் நேர்கள் யூடியூப்பும் இல்லைன்னா எங்களுக்கு கரவே மறந்துடுவாங்க. நிறைய பத்திரிகையாளர் யூடியூப் சேனல்கள் வந்து தான் இன்றைக்கி நாங்கள் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். என் போண்டாமணி செத்து போனான்ட்டாங்க. விஜய் 10 லட்சம் ரூபா கொடுத்தேன்னாங்க. அதெல்லாம் யாரும் இல்லை, சும்மா சொல்ல வேண்டியதான். ஆனால் அஜித்தோ விஜயோ சூப்பர் ஸ்டார் செய்வாங்க சந்தர்ப்பம் வரைக்கும். நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல இல்லை. ஆமாங்க, இல்லை அது கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி பெஞ்சமின் ஃப்ரெண்டன் வந்து சொல்லி ஏமாற்றிட்டேன். நான் ஐசி வார்டில் இருந்தபடியால் பேச முடியலை. அதுக்கப்புறம் வீட்டை நேரம் என் கூட கொண்டாந்து விடுறமா இருந்துட்டு அவன் வேறமாக ஐடியா போட்டான், ஏதோ அமௌண்ட்டு பறக்கலான்ட்டு நைட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்கலாம் சொல்லியிருந்தான். அந்த நேரம் பார்த்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி என் பொண்டாட்டி கொண்டது காரை கொடுத்துட்டான். கீழே போய் வாங்கிட்டு போயிட்டான். அது உடனே ஐயப்பன் தாங்க இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் சார்
முன்னாண்டு இல்லை இல்லை வாங்கி காசை வாங்கிட்டு போய் நேராக ஜெமினி காம்ப்ளெக்ஸுக்கு உள்ள உமிடியார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 1 லட்சம் ரூபா நகை வாங்கிட்டேன். அந்த பேங்கில் போட்டால் எடுக்க முடியல. அந்த நகையை பிடிச்சிட்டாங்க. கியூ பிராஞ்சி விஜயகுமார் வந்து வீட்டை வந்துட்டு நான் 2 நாளில் பிடிச்சி தரேன், உங்களை ஏமாத்திரம் நல்லா இருக்கும்னு சொன்ன மாதிரியே 3 நாளில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. பணம் அடுத்த வாசம் கோர்ட் மூலமாக வந்துடும். உண்மையிலே ஐயப்பன் தாங்க. காவல்துறை நண்பர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஆமாம், பெஞ்சமின் வெளியே போட்டாலும் அதை கொண்டு சேர்த்ததெல்லாம் நீங்கள் தான். ஆனால் பெஞ்சமின் தான் வெளியே போட்டதே முதல்ல. அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் குவிய தூக்கிட்டாங்க. தெரிஞ்சோடனே அவங்களுக்கு முதல்ல தெரியாது, நான் வெளியே சொல்லாமல் இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே நான் 10 நாள் இருந்தப்போ என்னை எல்லா மீடியாக்களும் டிவிலையும் போட்டாங்க. நம்ம கோவிந்தராஜ் சார் பிஆர் கோவிந்தராஜ் சார் மூலமாக எல்லா சேனலையும் போட்டாங்க. அதுக்கப்புறமும் டாக்டர் சொல்கிற கேட்காம 3 நாள் தான் ரெஸ்ட் எடுத்தேன். 10 நாள் ஓமந்தலின்னு வந்து இல்லாட்டி இந்த நிலை வந்திருக்காது. 3 நாள் ரெஸ்ட் எடுத்து 17 ப்ரோக்ராமும் 10 ஷூட்டிங்கும் பண்ணேன். கடைசியாக வேல்முருகன் சாரை பாடின ஒரு சாங்கு சுஜிங்கிற அந்த படத்தில் வட்டுக்கோட்டையில் பண்ணேன். அதான் லாஸ்ட்டு மயங்கி விழுந்தது. அதோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். இப்போ இன்றைக்கி கடவுளேந்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த டாக்டர் விஜயலட்சுமி மேடத்துக்கும் ஆனந்தகுமாருக்கு நன்றி சொல்லுவோம். இல்லையா பத்திரிகை பேப்பர் மீடியா நண்பர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதான் நான் சொல்லிட்டேன், அவர் செய்யலைன்னு நான் கவலைப்படுறேன். இருக்கு, அதாவது அவருடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து உழைச்சிருக்கோம். சாதாரண உழைப்பு கிடையாது, வருமானம் இல்லை. அந்த நேரம் 500 ரூபா கொடுக்கவே விட மாட்டார். அப்படி இருந்தும் நாங்கள் உழைச்சிருக்கோம், சிங்கமுத்தன எல்லாருமே. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலையில் வடிவேல் சார் வந்து ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியாடான்னு கேட்டால் கூட எனக்கு மனசு திருப்தியாகும். பணம் பெருசு இல்லை சார், என்ன ஒரு திருப்தி. வடிவேலை வச்சு உலகம் பூரா தெரிய வந்திருக்கேன்னு நினச்சிருக்கேன். போண்டாமண்டு ஒரு நடிகை வடிவோட சேர்ந்து போகிறான்னு தெரிஞ்சு மீன்ஸ்லாம் வந்தேன். அதை நினச்சி ஏதோ ஒரு வழியில் நமக்கு இருக்குல்ல, அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான். யாரும் கொடுக்க இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் எந்த நடிகனும் கை நீட்டி கிடையாது. ஆனால் மற்ற பத்திரிகை நம்ம கொண்டே சேர்த்தோன்னே எல்லாருமே விரும்பி செய்கிறாங்க அவங்கவுங்களாம். அதெல்லாம் சும்மா சொல்லுவோம்.